அனைவருக்கும் வணக்கம். இது விவாத மன்றம். அதிமுகவில் உச்சக்கட்ட மோதல்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படிதான் சொல்லணும். நிறைய சர்ச்சைகள், குழப்பங்கள் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இரு தரப்பும் வந்து நீதிமன்றத்தை நாடுவதும் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து நடந்த பொதுக்குழு June 23 அதில் வந்து பலவித குழப்பங்கள் பிரச்சனைகளோடு முடிவடைந்தது. அடுத்து July 11 மீண்டும் கூடும் அப்படிங்கிற அறிவிப்பை இபிஎஸ் தரப்பு வந்து முன்மொழிந்திருந்தார்கள். அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் இரு தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இபிஎஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுடைய விசாரணை இன்று வந்தது. அதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுக்குழு நடத்த தடையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுடைய விசாரணை நாளை வந்து வர இருக்கிறது. ஆக இந்த இரு தரப்பும் இப்படி மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வார்த்தை போர் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து கொடநாடு விஷயத்தில் வந்து உண்மை வெளிவர வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு தற்போது உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு அமைச்சர்களுடைய பினாமி சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலவித ரகசியங்களை உள்ளடக்கி இருக்குதா அப்படிங்கிறது அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கடந்த அந்த 4 நடந்த விஷயங்கள் இப்போ 2 பிரச்சனை அப்படின்னோன்னா அம்பலத்துக்கு வருதா? இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக வைக்கப்படுகிறது. ஆக ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் மோதல் அம்பலமாகும் கொடநாடு ரகசியம், தலையிடுமா தமிழக அரசு என்ற தலைப்பில் இன்றைய விவாத மன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அதிமுக முன்னாள் மாவட்ட நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் அக்னீஸ்வரன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து இந்த ரகசியங்கள் வெளிப்படுவதற்கு முன்பு இன்னைக்கு வந்த அந்த உத்தரவு, அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே ரெண்டு தரப்புலேருந்து மாறி மாறி வந்து மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்படுது. இன்றைக்கி பொதுக்குழு நடத்த தடையில்லை அப்படிங்கிற இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து பரிதிமார் கலைஞர் என்று சொல்லக்கூடிய சூரிய நாராயண சாஸ்திரி 1870 மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் விளாச்சேரின்ற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அந்த சட்டமன்ற உறுப்பினர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்களும் அவருடைய தலைமையில், அதே மாதிரி திரு நிலையூர் முருகன் மற்றும் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களுடைய முன்னிலையில், ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் இன்றைக்கு வந்து ஒரு அந்த அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. அந்த மரியாதை செலுத்திட்டு இன்றைக்கு காலையிலே திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே பொதுக்குழு உறுதியாக நடக்கும், இது கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மேடம், இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்குற போது, பொதுக்குழு நடக்குமா நடக்காதா, இது ஜோசியக்காரரை கேட்பமா வேணாமா, மழை பெய்யுமா பெய்யாதா என்று பல பூகம்பங்களை கிளப்பி விட்டு கொண்டே இருந்த இந்த காலகட்டத்தில், அது வந்து ஒரு கோயில்னா ஒரு கோபுரம் அந்த மேலே வந்து விளக்கு வச்சது மாதிரி, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய த லாஸ்ட் ரெண்டர் ஆஃப் ரெசார்ட், அது மட்டும் இல்லை த ஹையஸ்ட் அப்பாக்ஸ் கோர்ட்டு எப்படின்னு கேட்டால் உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் வரக்கூடிய 11 பொதுக்குழு நடத்தலாம் என்று ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. அவ்வளோதான். அது வந்து அவர்கள் வந்து கட்சிக்காரங்க எடுக்கக்கூடிய முடிவு. அதன்படி அந்த வழக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இதோட அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அந்த பிரச்சனை என்னன்னா, பொதுச் செயலாளர் இந்த ஒற்றை தலைமை இந்த விஷயத்தினால தான் வந்து பொதுக்குழு அப்படிங்கிறதே நடத்துறதா வேண்டாமாங்கிறதே பிரச்சனையாக வந்தது. ஏற்கனவே இருந்தது 23 தீர்மானங்களை நீங்கள் வந்து நடத்திக்கலாம், அந்த தீர்மானங்கள் போடலாம், ஆனால் அதை தாண்டி புதிதாக ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ இந்த பொதுக்குழுவில், July 11 நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் எதையெல்லாம் முன்வைக்க போகிறது இபிஎஸ் தரப்பு? அதாவது ஒரு 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 இதுதான்,
ஒரு எந்த அளவுக்கு வந்து அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் கட்சி வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களும் திரு இபிஎஸ் பக்கம் நிற்கிறாங்க. அப்படி அவர்கள் பெரும்பான்மையான பக்கம் இருக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்றதுனால, ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக வருவாரா அல்லது தலைவராக வருவாரா அப்படின்னு நமக்கு யாருக்கும் ஆர்வம் கணிக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒற்றை தலைவர் ஒற்றை தலைமை என்பது மட்டும் உறுதிப்பட நம்ம சொல்ல முடியும். அது அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது அந்த கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. செயற்குழு பொதுக்குழு வானளாவிய அதிகாரம் வைக்குது. ஒரு கட்சி வந்து செயற்குழு பொதுக்குழு தான் வந்து பேஸு. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி தான் அந்த கட்சி வழிநடத்தப்படும். சரி, வைத்தியநாதன் அவர்கள்ட்ட இப்போ ஓபிஎஸ் தரப்பு இந்த சமயத்தில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது அவங்க தரப்புலேருந்து எப்படி இருக்கும்? உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றமுமே பொதுக்குழு நடத்தலாம்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு உயர்நீதிமன்றமும் பொதுக்குழு நடத்தலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர பொதுக்குழுல அண்ணன் அக்னீஸ்வரன் சொன்னது போல் புதிய தீர்மானங்களை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது சட்டப்படி செல்லுமா செல்லாதான்றதெல்லாம் நீங்கள் வந்து கீழ்மை நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பார்த்துங்க. இல்லை உரிமையல் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் நடத்தி முறையீடுகள்லாம் அங்கே சொல்லலாம் தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்க தவிர, அதாவது இல்லை ஏதாவது ஆட்சேபம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். உயர்நீதிமன்றத்தையோ இல்லை உரிமையல் நீதிமன்றத்தையோ சிட்டி சிவில் கோர்ட்டையோ நீங்கள் வந்து நாடலாம். அதுக்கு எந்த பாரம் கிடையாது. பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, பொதுக்குழு நடத்துங்க, அது முறையாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரோட கலந்து ஆலோசனை. பொதுக்குழு நடத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்றது தான் இப்போ கொஸ்டினே. புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவருக்கு இருக்கா, இல்லது ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கா, இல்லை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுக்குழு நடத்தலாமா? இல்லை இல்லை, ஆனால் பொதுக்குழு நடத்த தடை இல்லை அப்படிங்கும்போது இப்போ அடுத்தது ஏற்பாடுகள் இபிஎஸ் தரப்புலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, பொதுக்குழு நடத்துறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்புல என்ன பண்ண போறாங்க? திரும்பவும் வந்து ஒருங்கிணைப்பாளர் எங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்கு அப்படிங்கறதுல விடாப்பிடியா இருந்து அடுத்த கட்டமா உயர் நீதிமன்றத்துல இந்த 215 ஐட்டமா ஸ்பெஷல் ஐட்டமா இதை போட்டிருக்காங்க. 215 ஐட்டம் போகிறதா இருந்தால் இல்லை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதை விவாதம் பண்ணி நாளைக்கு தடை விதிக்கப்படுமா, இல்லை தொடர்ந்து இல்லை இந்த 23 தீர்மானத்தை எடுத்துப்பாங்களா, இல்லை புதிய தீர்மானத்தை வரைவு தீர்மானத்தை இல்லாமல் புதுசாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்களா, இதுக்கு தடை எதையாவது இருக்கான்றது நாளைக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, மிக தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து கீழ்மை குழந்தை நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், உங்களுக்கு எதாவது அக்ரி இருந்ததுன்னா போங்க. அவங்க சார் அதில் ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? டிவிஷன் பெஞ்சில் 23 தீர்மானத்தை தவிர நீங்கள் வேறு எதுவும் புதிய தீர்மானத்தை சேர்க்கக்கூடாதுன்னு விவாதிக்கலாம், ஆனால் சேர்க்கக்கூடாதுன்றது துரசாமி சார் பேச்சு. அது வந்து அது முடிஞ்சு போச்சு, அது காலாவதியானது தான், அது முடிஞ்சு போச்சு. அதனால புதுசாக உள்ளதுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு மட்டும்தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறத தவிர, அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் ஒரு செய்த புரிஞ்சுக்கிறனும், அந்த உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் போட்ட முதல் உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, 23 போட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய உத்தரவு தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்டேடு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த உடனே இவங்க சொல்கிறாங்க யார் ஒருங்கிணைப்பாளர், யார் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. அப்போ அவங்க 23 போட்ட உத்தரவு என்ன, யார் ஒருங்கிணைப்பாளர் யார் இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த கேள்வி கிடையாது. 23 தீர்மானத்தை தவிர வேறு எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வரக்கூடாது, அந்ததைத்தான் சார் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க, அதைத்தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒற்றை தலைமை இப்போ வரப்போகுது, வரக்கூடிய 11 அதைதான் எடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட. இப்போ ஒற்றை தலைமையை நோக்கி அடுத்த கட்டமாக இபிஎஸ் தரப்பு முயற்சி பண்ணுறாங்களா? இப்போ பொதுக்குழு நடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இது வந்து எப்படி போகும்? பொருளாளர் அப்படிங்கிற முறையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ண போவாரா, இல்லை அதை புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மறுபடியும் இதைக்காக நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ முதல்ல வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி 23 தீர்மானங்கள் தவிர்த்து வேற விஷயங்களும் நீங்கள் பேசலாம் அப்படிங்கறது இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பால ஒண்ணு ஒரு சாராம்சம் அதுதான். 23 தாண்டி நீங்க ஏதாவது புதிய பொறுப்புகள் போடுவது எதனால நீங்க பேசிக்கலாம், புதிய தீர்மானங்கள் போடுவது. இப்ப நாளைக்கு மறுபடியும் இந்த கேஸ் வருது, நீங்க அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது அவமதிப்பு வழக்கு வச்சு அதுக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த வழக்கு வருகிறது. இந்த வழக்கு எதன் அடிப்படையில் தொடுக்கப்பட்டதுன்னா, இப்போ 11 இந்த பொறுப்புகள் 11 பொதுக்குழு வந்து நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் இது பேசப்பட போயிது. இப்ப கேள்வி எங்க இருக்குன்னா, 23 நடந்த பொதுக்குழுவில் உங்க என்ன சொன்னாங்க, அடுத்த பொதுக்குழு 11 நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சிவசம்பவம் அவர்கள் வந்து அடுத்த நாள் நினைக்கிற வெளியே வந்து கேள்வி கேட்கும் போது பொதுக்குழுவை கூட்டத்தக்க அதிகாரங்கள் அவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு.
பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க அவங்க சிவி சண்முகம் அல்லது யூபிஎஸ் தரப்படி பொதுச் செயலாளர் பதவியோ ஒருங்கிணைப்பாளர் பதவியோ அல்லது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியோ இல்ல. அப்ப யாருக்கு அந்த அதிகாரம் வருகிறதுன்னு பார்க்கும்போது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வருது. அவங்களுக்கு ஒரு கோரம் 1/5 கோரம் இருந்தா கூட போதும் பொதுக்குழுவை அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கேள்வி என்னதுன்னா, நீங்க 23 தீர்மானங்களை ரத்து பண்ணிட்டீங்க, 23 தீர்மானம் செல்லாதுன்னு சொல்லி சொல்லிட்டீங்க. அதன் மூலியமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் மட்டும் போகல, அதை தாண்டி உண்மையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் தானா அவர்கள் முதல் அங்கீகரிக்கப்பட்டார்கள் கேள்வி எனக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொதுக்குழுல இன்னொன்னு அவைத்தலைவராக அவர் நியமனம் செய்யப்பட்ட அவைத்தலைவரத்தோட இல்ல, நீங்க பொதுக்குழு கூட்டலாம் கூட்டக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து 11ஆம் தேதியில பொதுக்குழுவை கூட்டுகிறோம் அப்படின்னு சொல்வது எப்படி செல்லுபடி ஆகுங்கிறது நாளைக்கு பிரதானமான கேள்வியாக நீதிமன்றத்தில் வழக்காடுமன்றத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லிருக்காங்க 15 நாட்களுக்கு முன்னாடி தாண்டி அன்னைக்கு 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? சீமன் கே பி முனுசாமியோ மற்றவர்களோ அதை அறிவிப்பதற்கு முதலில் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அங்கீகரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 23 தீர்மானங்கள் செல்லாது என்று சொன்னால் அதில் கலந்து கொண்டது முதல் பொதுக்குழு உறுப்பினர்களே அல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த பொதுக்குழுங்கிறது உறுதியாகவும் அந்த பொதுக்குழு நாளைக்கு 11ஆம் தேதி மறுபடியும் நடக்க போகுதுங்கிறது எப்படி சொல்ல முடியாதும் ஒரு பெரிய கேள்வி. அதை முதல்ல அவங்க கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு கோர்ட்ல ஒரு லாங் லிஸ்ட் உட்படுத்தப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பொறுத்துத்தான் நீங்க வந்து பொதுக்குழு முதல் நடக்குமா நடக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப திரும்பவும் வந்து அந்த நீதிமன்றத்துல நாளைக்கு என்ன வருதோ அதோட முடிவை பொறுத்துதான் இந்த பிரச்சனை அந்த பொதுக்குழு நடக்கிறதும் நடக்காதும் வருமா? இப்போ நீங்க போன வாட்டி 23ஆம் தேதி எல்லாரும் என்ன சொன்னாங்க முதல்ல, இல்ல இல்ல நீதிமன்றம் தலையிடாது. அதே மாதிரி முதல்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து தலையிடல, ஆனா 2 நிமிடம் தலையிட்டாங்கல்ல, நீதி தலையிட்டு இல்ல 23 தவிர நீங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் உச்ச நீதிமன்றம் வந்து மாறுது. இப்ப நீங்க முதல்ல ஒரு பெரிய கேள்வி என்ன இருக்கலாம், சாமானியோட பார்வையில எது நீதிங்கிற பெரிய கேள்வி அவனுக்கு இருக்கு. நீதி பரிபாலனும் சொல்லி சொல்றாங்களே எல்லாரும் லாபரே சொல்லாம லாஸ்ட் ரெசார்ட்ங்கிறது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி சொல்றீங்க. பட் ஒவ்வொரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம், 2 நீதிபதி மக்களும் பெரிய குழப்பம், சாமானியோட பார்வையில மிகப்பெரிய குழப்பம் இருக்கு, அதிமுக தொண்டர்கள் பார்வை கூட மிகப்பெரிய குழப்பம் இருக்கு, அது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். இல்ல இந்த இடத்துல உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்காங்க உயர் நீதிமன்றத்துடைய வழக்கு விசாரணையை அதை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல நீங்க வழக்கு விசாரணை ஓகே, நீங்க என்ன இப்போ என்ன நாளைக்கு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப 11ஆம் தேதி இப்ப 23ஆம் தேதி பொதுக்குழு யாரு கூட்டினாங்க? ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்றவங்களுக்கு அழைச்சு நீங்க வாங்க சொல்லி சிறப்படைப்பட விட்டு அதை கூப்பிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி முறையான அறிவிப்பு ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் போஸ்ட் இல்ல, என்ன சொல்லுங்க கூட்டத்தில் நாங்க முடிவு பண்ணிட்டோம் கோரம் முடிச்சு முடிவு பண்ணிட்டோம்னா அது கூட்டமே இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட் போகும்போது நாளைக்கு இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்கல்ல ஜட்ஜஸ் வந்து லாயர்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து வைப்பாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை வரும், ரெண்டு பேரோட கையெழுத்து இருந்தாதான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படிங்கிற பிரச்சனை வரும் அப்படிங்கறத உங்களுடைய பார்வையா நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒண்ணுதான் சர்டிபிகேட் வந்து நீங்க 2017 நவம்பர் 30ஆம் தேதி அவங்க மாத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா, அடிப்படை உணர்வான ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புகளை பொதுக்குழு நினைத்தால் அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற விதியை பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் கூட மாற்ற முடியாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த சட்டநிதிகளே கிடையாது மாற்று மாதிரி பேசுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அடிப்படையில அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது நீங்க ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் கொண்டு வந்த சட்ட விதிகளை அசால்ட்டா நம்ம போற போக்குல மாத்திட்டு புலன் போகும் பொழுது எந்த விதமான பெரிய ஆழ்ந்த சிந்தனையும் இல்லாமல் செய்யும் பொழுது இந்த பிரச்சனை இன்னும் சேர்ந்தீங்கள் சந்தித்தான் ஆக வேண்டும். அதே அவசர கதியில தான் 23 தீர்மானங்களை வந்து ரத்து பண்றதா இருக்கட்டும், அடுத்த பொதுக்குழு அறிவிக்கிறதாலும் அவசர எல்லாமே அவசரசமாக அதிமுக நடக்கிறது. அது அவசரசமாக நடக்கும் போது லீகல் பேட்டில்ஸ் ரெண்டு பேருக்கு சம அதிகாரம் தான் சார், ஒருங்கிணைப்பாளருக்கு அதிக அதிகாரம் இணை ஒருங்கிணைப்பாளர். இப்ப ஜூலை 11 கூடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது? இதான் வந்து கேள்வியா இருக்கு. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் அந்த பழைய பொதுக்குழுவில் அங்கீகரிக்கப்படாதனால அவங்களுடைய பதவியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற யாரு அதை கூட்டுறது? வெறும் தலைமை கழக நிர்வாகிகள் அப்படிங்கிற பேர்ல கூட்டிடலாமா?
ஒரு தலைமை, ஒரு தலைமையில் ரெண்டு பேரும் சம அதிகாரம், அந்த ஒரு தலைமை போயிருச்சுன்னா மீதி உள்ள ஒரு தலைமை அங்க உட்கார்ந்து இருந்ததுல அவருடைய முன்னிலே தானே நடந்துச்சு. சட்டத்திற்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும் இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட மாநிலத்தில் என்ன என்ன முடிவெடுக்க போறாங்க இவங்க, வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழக்கை போட்டு தள்ளிக்கிட்டே கொண்டு போல நினைக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த தொண்டர்கள் திரு இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். சரி, செல்வம் அவர்கள்ட்ட இப்போ இந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இப்ப ஜூலை 11 சொல்லியிருக்கிறாங்க, இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குதே, இப்ப இதை தாண்டி அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியுமா? அதாவதுமா, ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினருடைய பெரும்பான்மை எண்ணிக்கை வந்து பொதுவா விதி, பொதுக்குழு உறுப்பினர் இது வந்து கூட்டுறவு சட்ட பதிவு சட்டம் பத்திர பதிவு சட்டத்தின்படி அந்த டைரக்டர், அதாவது நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டலாம், தலைவர் அந்த கூட்டத்தை நடத்தலைன்னு சொன்னா நிர்வாக குழு அதுல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நடத்தலாம். இது வந்து மெஜாரிட்டி தான், எண்ணிக்கை அடிப்படையில யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்கோ அவங்க நடத்தலாம். அதே நேரத்துல நண்பர் ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில வந்து இத குழப்பி விட்டுருக்காங்க. நீதிமன்றத்துல நீதிமன்றம் ஒரு தெளிவான பார்வையும் சொல்லல, நாங்க நீதிமன்றம் தலையிடவே மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படின்னா போன 23 நடந்த அந்த கண்டெம்ட்டுக்கு, அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து மானநஷ்ட வழக்கு போட்டாங்களா, அதை வந்து எப்படி ஸ்டே பண்ணலாம், அதுக்கு மட்டும் இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரம் இருக்கு, என்ன அவசியம் இருக்கு? அதனால நீதிமன்றம் இதை போட்டு குழப்புறாங்க. ரெண்டாவது, இவங்க நீதிமன்றத்துக்கே போயிருக்க கூடாது, தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கணும். இத தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு போய் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு முரண்பாடா இருந்தா அதை சேலஞ்ச் பண்ணி இவங்க கோர்ட்டுக்கு போகணும். இது ஜுடிஷியரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவில் கோர்ட் தான், சிவில் வழக்கு தவிர இதுல போய் நீங்க வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது ஹைகோர்ட்டுக்கு போறது அதெல்லாம் போக வேண்டியது இல்லை. ரெண்டாவது, இது இதோட முடியாது. 11 பொதுக்குழு நடந்தாலும் அதுல ஒருவேளை ஒற்றை தலைமை தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டாலும் இதுல இன்னும் ஒரு தீர்வு வந்துடாது. இன்னும் இது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. இன்னும் சிவில் கோர்ட்ல ஒரு போவாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க, சிவில் கோர்ட்டுக்கு போவாங்க, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பெண்டிங் இருக்கு இன்னும். அதனால இது நான் இப்ப வர்ற 11 இது முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க யாரும், ஒண்ணு. ரெண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் கிடையாது, ஓ பன்னீர்செல்வமும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே கடந்த காலங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணாங்க. இன்னும் கூட ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க கொடநாடு வழக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, கொடநாடு வழக்கு கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கும். நான் தமிழ்நாடு அரசுங்கிறத விட திமுக திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை நெருக்கடி வந்தா உடனே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டு தமிழ்நாடு அரசு கொடநாடு வழக்கை ரொம்ப துரிதப்படுத்துவாங்க, துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கன்ஃபெஷன் நம்ம கிடைக்கிற தகவல் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே குற்றத்துல நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அவங்ககிட்ட எல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம் பெறப்பட்டு குற்றத்திற்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவே தகவல் இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவை ஒட்டுமொத்தமாக முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் இன்னும் கூட என்ன பாக்கேன்னா, எடப்பாடி பழனிசாமி 10 சம்பாதிச்ச படத்துல ஒரு 6 செலவு பண்றாரு, ஓ பன்னீர்செல்வம் சம்பாதிச்ச படத்துல 10 செலவு பண்ணல, அவர் மிகப்பெரிய அளவுல ரொம்ப பெரிய அமைதியின் திருவுருவமா காமிச்சுக்கிட்டு இவர் போறாரு. அவரு கொஞ்சம் அள்ளி கொடுத்து கூட்டத்தை சேர்க்காரு. இங்க ஒண்ணு ரெண்டு பேர்ட்டையும் மக்கள் செல்வாக்கும் இல்ல செல்வாக்கும் கிடையாது, ரெண்டு பேர்ட்டையுமே கட்சி இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருடைய இயலாமையும் ரெண்டு பேருடைய பலகீனமும் இன்னும் அம்பலப்படும் போது புதுசா ஒருத்தர் வருவாங்க,
அவங்க வரும்போது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இல்ல யாரு அந்த புதுசா புதுசா வருவாங்க அப்படிங்கறது அதிமுகவுக்குள்ளேயா இல்ல அதிமுகவை தவிர்த்து வேற கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அதனால புதுசா இது அவங்க தலையிட்டு ஒரு புதிய தலைமையை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, நீங்க உங்களுக்கு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிற சகோதரிக்கு, கவர்னர் வித்யாசாகர் வந்து வித்யாசாகர் ராவ் வந்து ரெண்டு பேருடைய கையை ஒன்னா இணைச்சு வச்சாரு. ஒரு கவர்னருக்கு இது வேலை கிடையாது, ஆனா அதை செஞ்சாரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை ரொம்ப கடுமையா முட்டை விட்டு இரண்டு ஆடுகளும் முட்டி கொண்டு மண்டை உடைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுவரையும் இவங்க சண்டையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது, தன்னை முன்னிலைப்படுத்துகிறது, பாரதிய ஜனதா கட்சியோட உயரத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட கேட்டா இந்த ரெண்டு பேருமே வந்து அரசியல்ல காணாம போய் இன்னும் இவங்க அவர் ஓ பன்னீர்செல்வம் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி, ரெண்டாவது மூணாவது இடத்திற்கு தான் தகுதியானவர்களை தவிர தலைமை இடத்துக்கு இவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று காலம் வெகு விரைவில் சரி. இதை உங்களுடைய முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். அக்னீஸ்வரன் அவர்கள்ட்ட இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசும் போது, இந்த உச்சக்கட்ட மோதல் அதிகமாகும் போது ஓபிஎஸ் தரப்புலேருந்து இந்த கொடநாடு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உறுதியா இருக்கிறாங்க. எங்களை வளர்த்து அரசியலில் ஆளாக்கிய அம்மாவின் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அதிமுக தொண்டனுடைய எண்ணம் அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோட வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறாங்க. ஆக அந்த இத வந்து யார கார்னர் பண்றதுக்காக இத கையில எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அவங்க எதை நினைச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இப்படி யோசித்து பார்ப்போமே, தோசையை திருப்பி போட்ட மாதிரி மாத்தி போடுவோமே. எப்படின்னா ஒருவேளை ஒருங்கிணைப்பாளரா எவரே இருக்கட்டும், ஆனா வந்து தலைவரா வந்து திரு இபிஎஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த 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 இதெல்லாம் மறந்துடுவீங்கல்ல. அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்போ இபிஎஸ் தரப்புல இந்த வார்த்தை வர மாட்டேங்குதே. என்ன எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகுது, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, நாலரை வருஷ காலம் திரு இபிஎஸ் மூணு பதவியும் அனுபவிக்கிறாரு, இப்ப நம்மள ஓரங்கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்ப எப்படி நீலி கண்ணீர் வடித்தா எப்படி, என்ன காரணம்? அதனால இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசுறது வந்து நமக்கு கருத்து சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்க நினைக்கிறதுன்றது அது தவறு. பாஜக மேல வருது அப்படிங்கிறாரு, எங்கேயும் மேல வரல. இந்த 15 நாள் என்னாச்சு? தமிழ்நாட்டில் அதிமுக தான். அது நல்லதோ கெட்டதோ இதை வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து அது 11 தேதி நடத்தினதுக்கு பிறகு இவங்களுடைய அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு வழிவகுத்திருமா அப்படிங்கிறது ஒரு காலமும் வழிவகுக்காது. தமிழ்நாட்டில் 80% வாக்கு வங்கி வந்து திமுக அதிமுக தான். அப்ப அதுக்கு இவங்க 100% விரக்தி வராதா? ஒரு தொண்டனுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. முதல் சசிகலா அவர்கள் வந்து வர்றாங்கன்னு அதை பத்தின ஒரு பிரச்சனை நடந்தது, அதற்கு பிறகு இப்ப ரெண்டு பேருமே அந்த கட்சி அப்படிங்கறத பத்தி கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப உள்ளாட்சி தேர்தலில் கூட நாங்க வந்து ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவோம் அதிமுக சார்பில் நிக்கட்டும்னு வரலையே. அப்போ கட்சி முக்கியம் இல்ல, தன்னுடைய அந்த சுயநலம் தான் முக்கியம்னு நினைக்கும் போது தொண்டன் எங்க போவான்? எவ்வளவு நாள் வந்து இருக்க முடியும்? தொண்டன் அதிமுகல தான் இருக்கிறாங்க. தொண்டனுக்கு என்ன இருக்கு? தலைவர்களுக்கு கட்சியை பத்தி கவலை இல்ல. அப்படி கிடையாது, அந்த தலைமைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்கு சில கால அவகாசம் வேணும். ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா, அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் ஆக இவங்கெல்லாம் உருவாக்குன அந்த கட்சியை யாரும் ஈஸியாலாம் போயிட்டு இந்த புல்டோசர் வச்சு அடிச்செல்லாம் நவுத்திட முடியாது. ஒண்ணு, யாரும் பண்ண வேணாம், இவங்களே பண்ணிடுவாங்க போல. தேவை இல்ல. ஏன்னா அந்த ஒற்றை தலைமை வந்துருச்சு அப்படின்னாலே அதை வந்து அது இபிஎஸ் சரி செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ரெண்டு பேர்த்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? அதைத்தான் அவங்க ஒற்றை தலைமை வேணும், விரைவு நடவடிக்கை வேணும்னு கேட்கறாங்க. தொண்டர்களுக்கானதால அதே இதுதானே இவ்வளவு நாள் போச்சுன்னு ஓபிஎஸ் தரப்புல கேட்கறாங்க. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, ஒரு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது, எங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப தோன்ற இந்த விஷயம் இபிஎஸ் தரப்புக்கு ஏன் இவ்வளவு நாளா தோணலையா?
நாலரை வருஷமா தோணலையா, இரட்டை குழல் துப்பாக்கியா நாங்க வந்து பயணிப்போம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மாத்தி மாத்தி நீ இவங்க ரெண்டு பேர் தானே அறிக்கை விட்டாங்க, இபிஎஸும் ஓபிஎஸும் அப்பெல்லாம் வராத பிரச்சனை, மத்த வெளியிலேருந்தெல்லாம் இந்த மாதிரி இரட்டை தலைமை பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவங்க இப்பதான் தெரியுதா? அரசியலில் எவ்வளவு மாறுபாடுகள், எவ்வளவு நேரத்துக்கு நேரம் தங்கத்தை நிர்ணயிக்கிறது மாதிரி விலையை நிர்ணயிக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் மேடம். ஆளுங்கட்சி இருக்கும் போது மட்டும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை ஐயா நீங்கள் நல்லவர், நீங்கள் தான் வழிநாட்டுவர், ரெண்டு தலைகள் எது அதிமுகவுடைய சின்னம் ஆக ரெண்டு தலைகள் அப்ப ரெட்டை இலை ஆக நீங்க தான் வழிநடத்துவீங்கன்னு அன்னைக்கு மட்டும் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து விரைவான நடவடிக்கை வேணும்ன்றதுனால திரு எடப்பாடி கே பழனிசாமியை கொண்டு வர்றாங்க. இதுல என்னங்க தப்பு? ஒரே நேர்கோட்டில் ஒரே ரிஜிட் ஃபார்முலா மாதிரி கொண்டு வர முடியாது, அது அரசியல் கட்சிக்கு அழகும் இல்லை. அதனால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆதரிக்கிறாங்க, அதை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் நடத்தலாம்னு சொல்லியிருக்குது, பொறுத்து வந்து பார்ப்போம். அப்ப ஒருவேளை கட்சி எல்லா தலைமையும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்தது பிறகு எல்லாம் சரியாகும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் மோதல் அம்பலமாகும் கொடநாடு ரகசியம், தலையிடுமா தமிழக அரசு என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய கேள்விகளுடன். கவிஞரும் இயக்குநருமான லீனா மணிமேகலை இயக்கியுள்ள காலி என்ற ஆவணப்படத்தின் போஸ்டர் வெளியான நிலையில் கடும் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது. இந்த போஸ்டருக்கு லீனா மணிமேகலையும் விளக்கம் அளித்துள்ளார். அப்படி என்னதான் சர்ச்சை என்பதை விரிவாக பார்க்கலாம். சமூகம் சார்ந்த பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருபவர்தான் லீனா மணிமேகலை. சாதிய ஒடுக்குமுறைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து இவர் எழுதிய கவிதைகள் மிக பெரிய அளவில் பிரபலமானது. இந்நிலையில் லீனா மணிமேகலை இயக்கிய காலி என்ற ஆவணப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சர்ச்சையை சிக்கியுள்ளது. காலி என்ற பெயரில் வெளியான இந்த போஸ்டரில் காலி வேடமிட்ட பெண் தனது ஒரு கையில் எல்ஜிபிடி கொடியையும் மற்றொரு கையில் சிகரெட் வைத்து புகைக்கவும் செய்கிறார். இந்த போஸ்டர் வெளியானது முதல் வலதுசாரிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். எப்படி கடவுள் வேடமிட்ட ஒருவர் புகைக்கலாம் என்ற கேள்வியுடன் பலரும் லீனா மணிமேகலையை விமர்சித்து வருகின்றனர். அதோடு அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் ட்விட்டரில் ஹேஷ்டேக் மூலம் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த போஸ்டர் சர்ச்சை குறித்து லீனா மணிமேகலை தற்போது விளக்கம் அளித்துள்ளார். அதில் கனடா முழுக்க சினிமா படிக்கிற மாணவர்களில் சிறந்தவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து கனடா நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை பற்றிய படங்களை எடுக்கிற முகாமில் பங்கெடுக்க டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்தது. அந்த முகாமில் கலந்து கொண்டு நான் எடுத்த படம்தான் காலி. இதில் காலியா நானே நடிச்சு இயக்கி தயாரிச்சு இருக்கிறேன். டொரண்டோ மாநகரில் காலி தோன்றி வீதிகளில் விழா வரும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் படம். படத்தின் போஸ்டரை மட்டும் பார்த்து அரஸ் லீனா மணிமேகலை ஹேஷ்டேக் பதிவிடும் நபர்கள் படத்தை பார்த்தால் லவ் யூ லீனா மணிமேகலை என ஹேஷ்டேக் உருவாக்கி பதிவிடுவாங்க என்று தெரிவித்துள்ளார். ஜி தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ISL 2020 அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில எல்லா டீமும் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டீம் மட்டும் சைன் எல்லாம் முடிச்சு ப்ரீ செஷனே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க தான் சென்னை எஃப்சி. சென்னை எஃப்சியோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே சென்னை வந்துட்டாங்க. மெயின் பேரான ரஃபாவும் சென்னை வந்துட்டாங்க. July 1 சென்னை எஃப்சியோட ஹெட் கோச்சான தாமஸ் பிரடாரிக்கும் வந்து சென்னை வந்துட்டாங்க. சென்னை வந்த அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 10 சீசனாவே அவருக்கு கீழே விளையாடின எல்லா கிளப்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்க்கு வந்து 2 கோல் கண்டிப்பா அடிச்சிருக்காங்க. அதனால லாஸ்ட் சீசன்லயே பாத்தீங்கன்னா சென்னை டீம் வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த முறை இவர் இந்த மாதிரி பேட்டி அழைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த முறை சென்னை எஃப்சி வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால வேற லெவல் விளையாடுவாங்கன்னு சொல்லி ரசிகர் எல்லாருமே மகிழ்ச்சியில மூழ்கிருக்காங்க. இதே மாதிரி பல ISL அப்டேட்ஸ் பார்க்கணுமா? ஜி தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். 2K கிட்ஸ்களின் மத்தியில் பிரபலம் என கூறப்படுபவர் TTF வாசன். யூடியூபரான இவர் கோவையை சேர்ந்தவர். தனது பைக்கில் பல இடங்களுக்கு ரைட் செல்வதையும் அதை தனது யூடியூப் சேனலில் வெளியிடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கும் இவருக்கு 27 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றனர். ஏராளமான யூடியூபர்கள் இருந்தாலும் இவருக்கு 2K கிட்ஸில் பல ரசிகர்கள் இருக்கின்றனர். சினிமா பிரபலத்துக்கு இணையாக இவரை காண கூட்டம் கூடுகிறது. அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வாசனுக்கு வாழ்த்து கூறி பல பரிசு
பொருள்களை அளித்தனர். இதனை அடுத்து சமூக வலைதளங்கள் முழுக்க டிடிஎஃப் வாசனின் வாசமே அடித்தது. அதே சமயம் டிடிஎஃப் வாசன் அளவுக்கு அதிகமான வேகத்துடன் வண்டி ஓட்டுவதாகவும் இது சிறுவர்களை தவறாக வழிநடத்தும் என்றும் பேச்சு எழுந்தது. மேலும் அவர் 240 கிலோமீட்டர் வேகத்தில் பைக் ஓட்டிய புகைப்படத்தையும் சிலர் பகிர்ந்து ட்விட்டர் மூலம் காவல்துறையில் புகார் அளித்தனர். இதனால் வாசன் கைது. அதிமுகவில் நிறைய குழப்பங்களும் சர்ச்சைகளும் நிலவி கொண்டிருக்கின்றன. அதே சமயம் உச்சகட்டமாக வார்த்தை போரும் வந்து முற்றியிருக்கிறது. அதை பற்றி நம்ம விவாதித்து கொண்டிருக்கின்றோம் வைத்தியநாதன் அவர்கள்ட்ட. 2019 ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி கொடநாடு விவகாரம் பற்றி விஷயம் வரும்போது பொய்யான குற்றச்சாட்டுக்களை அரசு எதிர்கொள்ளும், அரசியலில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புகின்றன அப்படின்னு திமுக பத்து சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து கொடநாடு விஷயத்தில் எங்களுக்கு வந்து நீதி வேணும், உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வீரத்தோடையும் தீரத்தோடையும் ரொம்ப கொதித்து எழுந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம், உணர்ச்சி மிகுந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த சூழல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அன்னைக்கு இருந்த தரவுகளை வச்சு அவர் சொன்னார். அன்றைக்கி வந்து காவல்துறை வந்து அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருந்தது. அன்றைக்கி வந்து அக்னீஸ்வரன் சொன்னார் அன்றைக்கெல்லாம் நல்லா இருந்தது, இன்றைக்கியா பிரச்சனை? அன்றைக்கி கூடவே இருக்கும்போது எந்த விஷயமுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியலையா? வாய்ப்பு இல்லை. அவர் வந்து வீட்டு வசதி வேறையா அந்த துறையில் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த ஃபைல் கூட அவர்கிட்ட முழுமையாக அவர் தனியாக. அப்புறம் எதுக்கு சார் துணை முதலமைச்சர் ஆயிருந்தது? எந்த விஷயமுமே எனக்கு தெரியலன்னு சொல்ல, துணை முதலமைச்சருக்கு தனியாக போர்ட்போலியோ எல்லாம் கிடையாதுமா? நல்லா புரிஞ்சுங்க, துணை முதலமைச்சருக்கு ஒரு டெபியூட்டி, கட்சியில ஒருங்கிணைப்பாளர், கட்சியில ஒருங்கிணைப்பாளர், கட்சியில இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அப்ப அத வந்து கேட்க கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரா ஓபிஎஸ்? அன்னைக்கு வந்து இருந்த காலகட்டத்தில் விசாரணை வந்து அவங்களுக்கு சாதகம், இதுல இபிஎஸ் வந்து சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு பாரு. இப்போதானே விசாரணை மாத்தி விசாரிக்கும் போது தானே சஞ்சீவ் குற்றவாளியே அவர் தானே சார்? ஓபிஎஸ் தானே தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறாருன்னா குற்றவாளி ஆக முடியாம? இவர் பண்ண 5 கொலைக்கு அவர் எப்படி குற்றவாளி அண்ணன் 2 வாட்டி பேசணும்? நான் குறிக்கல, ஒரு டேம் வருமா பேசட்டும். ஆதாரம் இருக்கா இல்லையா? கோர்ட்ல கேஸ் இருக்கு, கேஸ் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கே, முடிவே பண்ணிட்டீங்களா? நாங்க கோர்ட் சொல்லிச்சா? அப்படி இளங்க அண்ணன் எல்லாம் சொல்லுவாரு, முழு பூசணிக்காவ சோசல மாதிரி. அது எனக்கு தேவையே இல்லைன்னு ஆதாரத்தோடையா மாறாதீங்கண்ணே? இல்லை இல்லை, 510 பேர் வந்து அண்ணன் இபிஎஸ்க்கு வந்து பொதுக்குழு கூட்டுற எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் இணைய 50-50, அதனால் அவர் கூட்டலாம்னு சொன்னார்ல. 510 பேருக்கு அவரே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கலாமே, அதிகாரம் இருந்தால் ஏன் கொடுக்கல? கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு. அவரு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எல்லா உடனே பதவி போயிடுச்சுங்களா? நீங்க ஒரு சிம்பிள்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாமே, ஏமா கொடுக்க மறந்துட்டீங்களா? இல்லை தொண்டை தான் பதவி வரக்கூடாது விட்டுட்டீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, 39 MP நாடாளுமன்றம் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்றம் இதே ஓபிஎஸ் சொன்னோம் இபிஎஸ் சொன்னோம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா ஏ ஃபார்மில் பி ஃபார்மில்? அதே மாதிரி 234 தொகுதிக்கும் ரெண்டு பேரும் தானே சேர்ந்து தானே கையெழுத்து போட்டு, இதே 66 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க, அன்றைக்கி 2 பேர் கையெழுத்து இருந்ததில்ல. இப்போ வந்து திடீர்னு இந்த ரெண்டு இதில் மட்டும் கருத்து வேறுபாடு, 2 ராஜ்யசபாவில் மட்டும் கருத்து வேறுபாடு. அதை கருத்து வேறுபாடு அவர் என்ன, ஒரு ஏழை ஒரு அடிமட்ட தோன்ற ஒரு ஒன்றிய செயலாளர் ராமர் என்றவருக்கு கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு? தர்மரா ராமர் அவருக்கு கொடுத்தீங்களா? வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு ஆள் கொடுத்து ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, அப்பா மந்திரி ராஜ்யசபா கொடுக்கணுமா? அம்மா வந்து கொடுக்கல, அது கேளுங்க
திரும்ப ஜெயக்குமாருக்கு திரும்ப அந்த சீட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. குறை சொல்லாதீங்க, கட்சியை குறை சொல்லுங்க. முடிவு என்ன, நீங்க எடுக்கிற முடிவு தப்பா இருந்தா அவர் ரியாக்டே பண்ணக்கூடாது. நீட்டுனா அவர் தம்பிக்கு, அவர் தம்பி கையெழுத்து போடுறது நீக்கணும், நீக்கணும். யாருன்னா ஒருத்தர் வயல கல்யாணத்துல பார்த்தா உடனே நீ அது உடன்பட்டது ஓபிஎஸ் தானே சார். ஏன் அப்பவே இப்ப இவ்ளோ போர்க்கொடி தூக்குறாரு? ஏன் அப்ப எல்லாம் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி இப்ப இப்ப தம்பியை நீக்கும் போதும் அவருடைய ஆதரவாளர்களா இருந்த நீக்கும் போதும் அன்பர் ராஜா கட்சியோட பவுண்டர் அன்பர் ராஜா நீக்கும் அப்ப எல்லாம் ஏன் நீ தொண்டனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுனால இந்த பிளவு எப்படி உருவாச்சோ அந்த பிளவு வந்துடக்கூடாதுன்னா இத்தனை நாள் பொறுத்திருந்தாரு. எப்பவுமே பொறுத்திருந்தா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஜம்பாத்தி வைக்க எண்ணெயை எடுத்துடணும் முடிவு பண்ண யாராக இருந்தாலும் எறும்பு கூட நீங்கள் தெரியாம காலை வச்சு பாருங்க ரியாக்ட் பண்ணும் கடிக்கும் எறும்பு தரம் சொல்லி நம்ம காலை வச்சுட்டு போக முடியாது. சரி, இனிமேயும் பொறுத்திருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாருங்கிறீங்க. ஆமா, இதுக்கு மேல என்ன எடுத்துக்கிறேன், இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. அந்த கொடநாடு விஷயத்துல இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான இது முகாந்திரமா என்ன எடுத்துக்கிறது? இதுல கொடநாடு விஷயத்துல தமிழக அரசு தான் குறை சொல்ல முடியும். நீ ஒரு கொலை நடந்தாவே உடனே அஞ்சு நாள் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. ராஜேந்திர இதே சொல்கிறேன், அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் பண்ணால் அமைச்சர் தேடி பிடிச்சி ஒரு எட்டு விங்கி போலீஸ் அனுப்பிச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்களே ராஜேந்திர பாலாஜி மேலே. ஆனால் இதில் 10% கூட வேலுமணி மேலேயோ இல்லை இந்த கொலை கொலை மேலே செய்ய இளங்கோவன் மேலேயோ நீங்கள் நிறைய அமைச்சர்கள் கோவை செல்வராஜ் அவர் சொல்றாரு உங்களுக்கு இப்பதான் அக்னிஸ்வரன் ஒரு நியாயமா ஒரு வாழ்க்கை யாரும் சொல்லல, இது வரைக்கும் தீர்ப்பு பண்ணி கொடுக்கல. நீதிபதி வந்து அரசு கொலை, இது வந்து கொலை இல்ல, இது வந்து இல்ல, அரசு என்ன பாக்குது? அரசு ஏன் பத்திரமா இருக்குது? திராவிட முன்னேற்ற காலத்து இந்த விஷயத்துல ஏன் மெத்தனமா இருக்கு? இப்ப நீங்களும் நானும் மாதிரி ஒரு கொலை பண்ணிருந்தா இது மாதிரி மெத்தனமா இருக்குமா? உங்களுக்கு பதவி கொடுத்துட்டா எங்களுக்கு பதவி இல்ல, இல்ல எங்களுக்கு பதவி கொடுத்து பணம் பாதாள வரைக்கும் பாயுது. இந்த தமிழக அரசு பாய்ச்சா இப்ப கேக்குறத திமுக வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆமாங்க, ஒரு வருஷம் ஆகுது. இதே மாதிரி நீதி வேணும் எங்களுக்கு கொடநாடு விஷயத்துல ஆரம்பத்திலே கேட்க வேண்டியதுதானே? முதல் நாள் ரோட்ல போய் சட்டமன்றத்துல புறக்கணிச்சு ரோட்ல போய் உட்காந்தீங்களா? ஓபிஎஸ் தரப்புல இவர் சொல்றாரு எடப்பாடிக்கும் தர்ம அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே அஞ்சு ரெண்டு 25 வயசுல ரெண்டு கொலை பண்ணிட்டு அக்யூட்டல் ஆகி இப்பதான் வந்தார் வெளியில. சரி, ஒரு வருஷம் ஆச்சு திமுக வந்த உடனேயே இது மாதிரி கேட்டீங்க. அப்ப அந்த கொடநாடு விஷயம் எல்லாம் கேக்கும் போது ஓபிஎஸ் தானே சேர்ந்துட்டு வந்தார் இபிஎஸ் ஓட பேசும்போது கொடநாடு விஷயத்துல எங்களுக்கு உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்புல இருந்து நிறைய பட்டியலே சொல்றாங்க. இவ்வளவு அமைச்சர்கள் மேல வந்து எங்கெங்க சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சிறையில இருக்கிறவங்க எல்லாம் வெளியில இருக்க உள்ள இப்ப வெளியில இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றாங்க. ஜெயக்குமார் அவர்களை பற்றிய ஒரு இதை சொல்றாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நிறைய வருது. இதுல எல்லாம் திமுக அரசு, தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல இது உட்கட்சியினால இவங்க பேசிக்கிறாங்கன்னு நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியுமா?
அவ சொல்ற விஷயங்கள்ல முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கவர்னர் சந்திச்சு ஒரு பெரிய புக் கொடுத்துரு ஊழல் பட்டியலும் புக் கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரு, ஓபிஎஸ் பேரு, ஜெயக்குமார் பேரு, எல்லா அமைச்சர்கள் பேரும் இருந்தது. இரண்டாவது பட்டியல் துரைமுருகன் தலைமையில மறுபடியும் கொடுத்துட்டு வந்தாங்க, அது பப்ளிக் டொமைன் வந்து பொருள் டொமைன் வந்துச்சு. அப்ப அப்பொழுதே பட்டியல் எல்லாம் போட்டு கிளீன் ஆஃப் பண்ணிட்டாங்க. எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, இதெல்லாம் வேகப்படுத்தப்படும், அவங்களோட தேர்தல் அறிக்கையில கொடுத்த மாதிரி தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், தனியும் அமைத்து இவர்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்படும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அந்த டைரக்ஷன்ல தான் திமுக பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யாராவது பேசியிருக்கோம், அதுல சில சிக்கல்கள் இருக்குங்கிறத எல்லாம் பேர் நான் பார்வச்சோட பேசுறேன். செந்தில் பாலாஜி பேரும் இருக்கு, செந்தில் பாலாஜி பேர் இருக்கு, முன்னாள் திமுக அமைச்சர்கள் பேர் இருக்கு, மாதிரி சேர்த்தா சொல்றேன். எல்லாருமே நடவடிக்கை எடுக்கப்படும் பேசுறாங்க, அது அந்த டைரக்ஷன்ல தான் போகுது. சொல்லப்போனா அதிமுக அமைச்சர்கள் மேல அந்த நடவடிக்கை வேகமா இருக்கிறாங்க, சில கேள்விகள் எல்லாம் இருக்கு நம்ம பாக்குறோம். ஏன்னா அது இன்வால்வ் ஆன ஐஎஸ் அதிகாரிகள் பேரை இணைக்க மாட்டேங்கிறாங்க, அதுல கூட நிறுவனங்கள் மேல பெரிய நடவடிக்கை இல்ல, பிளாக்லிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறது ஒண்ணு. ஆனா இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இல்ல ஓபிஎஸ் தரப்புல பேசுறவங்க கொடநாடு குறித்து பேசுறாங்க, இந்த அமைச்சர்கள் எவ்வளவு பேசுறாங்க, இது முழுக்க முழுக்க எங்க நீங்க கம்பேர் பண்ணி போறேன்னா, எப்ப இந்த தர்மயுத்தன் ஒரு நாடகம் போட்டார், அந்த நாடகம் போய் இதான் சொன்னார், இங்க வந்து ஜெயலலிதா அவருடைய மரணத்துல சந்தேகங்கள் இருக்கு, அது விசாரணை கமிஷனாமிக்க இவர் தான் சொன்னார். அப்பொழுதும் சொன்னாரு இது ஊழல் மிகுந்தாச்சு, இது உண்ணாவிரதம் எடுக்க போயிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவோட மரணத்தை விசாரித்தால் முதல் ஆளாக விஜயபாஸ்கர் சிக்குவார்கள் சொன்னார். நான் சொல்லியிருப்பது ஒரு 10% உண்மைதான், 90% உண்மை நான் இன்னும் மௌனமா இன்னும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எதுவுமே நடக்கல. அவர் வந்து துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்தீங்க, ஓகே எல்லா சட்டம் எதுவும் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப அந்த ஆளுநர்சாமி ஆணை விவசாயம் எல்லாம் முடிந்து அந்த 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 ஸ்டேஜுக்கு வரும்போது சொன்னாரு, நான் சொல்லலைங்க, நான் கனவு கண்டேங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆட்டுப்பிடி கனவு கண்ட மாதிரி அந்த பேசிட்டு இருக்காரு. இப்ப உண்மையிலேயே இவர் அரசியலுக்காக மட்டுமே அரசியல் தன்னலனுக்கான பிரச்சனை ரெண்டு பேருமே தங்களுடைய நலன் தான் பிரதானம், தொண்டர்கள் நலனோ அல்லது பொதுமக்கள் நலனோ பிரதானம் இல்லை என்றதால் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமே இல்லைங்கிறத பார்க்க முடியும். அவர் மேல குற்றச்சாட்டு சொன்ன கொடநாடு கொடநாடு வழக்குல அவர் மேல ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் தமிழக அரசாங்கம் தான் சொல்லணும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை பேசும் போதும் வாக்குறுதி கொடுக்க வாக்குறுதியாவே அதை வந்து கொடுத்தேன், நான் வந்து உடனே அந்த இதுல விஷயத்துல வந்து நான் கவனம் செலுத்துவேன் கொடநாடு விஷயத்துல அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு, அந்த அளவுக்கு வந்து கவனம் செலுத்தி இருக்குதா திமுக? இல்ல, அதாவது ஒண்ணு என்ன நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்கறது வந்து திமுக தரப்புல வந்து யாரையும் அவசரப்பட்டு கைது செய்து விட வேண்டாம். அது வந்து ஊழல் வழக்காக இருக்கலாம், இல்ல கொடநாடு போன்ற வழக்குகளாக இருக்கலாம், சுத்தம் போடலாம், எதா இருந்தாலும் அவசரப்பட்டு கைது செஞ்சுட்டா இது வந்து ஒரு அரசியல் பணி, ஏற்கனவே அரசியல் பணிவாங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப அரசியல் பணிவாங்க சொல்வது எளிதாகிவிடும். அதனால நீங்க பக்காவா நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது, சார்ஜ் ஷீட் போடுறது, அந்த மாதிரியான வேலைகளை வேகப்பட்டு அதுக்கப்புறம் கைது நடவடிக்கைக்கு போங்க. இன்னும் உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் சொல்றது, நீங்க வந்து அவசரப்பட்டு கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி பல நேரங்களில் சொல்லுதுங்கிற பார்க்கணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அந்த வேகத்தை காட்டுகிறார்களா? ஏன்னா நீங்க நம்ம நேர்களே பேசுறோம், சொத்து குவிப்பு வழக்கா ஒண்ணு போடுறதும் இல்ல வேலுமணியில வீரமணி மேல இருக்கிற வழக்கம் வேற வேற. ஏன்னா இதுல இந்த வழக்குல நீங்க உங்களை ஆதார ஆதாரபூர்வமா சிக்க வைக்கணும்னா அதை இன்வால்வ் பண்ண அதிகாரிகளா உள்ள வரணும். அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க விடாம திமுக பாதுகாக்கிறாங்க பார்க்க முடியாது. அப்ப இந்த பக்கம் எல்லாம் சொத்து குறிப்பு வழக்கா மட்டும் இருக்கிறது அவங்களுக்கு எளிதா இருக்கு, அதுல வந்து அமைச்சர்கள் மட்டுமே மாற்றுவதற்கு இல்ல அவர்கள் மேல தண்டிப்பதற்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க, அதே தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க அதனால ஒட்டுமொத்தமாக நீங்க திமுக ஒட்டுமொத்தமாக அது மாதிரி பண்றாங்க, அதனால இதுல மட்டும் பாரபட்சம் காட்டுறாங்க. நீங்க வந்து கொடநாடு வழக்கு பாரபட்சம், கொடநாடு வழக்கு நிறைய விசாரணைக்கு போயிட்டு இருக்கு, மறுபடியும் விசாரணைக்கு போய் கொண்டிருக்கு. இப்ப கூட நம்ம நிறைய பாக்குறோம், திடீர்னு செய்திகள் வரது, திடீர்னு கசி விடப்படுகிறது, திடீர்னு அது அரசியல் காக்கப்படுகிறது. அதனால பொலிட்டிக்கலாக பயன்படுத்த முயற்சி பண்ணவும் செய்யலாம் செய்யறாங்க, அது நம்ம பார்க்கிறோம். சில நேரம் என்ன நடக்குதுங்க, ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்படி வந்து நிறைய பேரோட ஒரு ஒரு இதை கேட்டா எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி இருப்பாரோ அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அந்த தவறை அந்த தவறு நான் சொல்லும்படுது அவசரப்பட்டியல நடவடிக்கை எடுத்து அது பேக்ஃபயர் ஆகக்கூடாது. நாளைக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள பெரிய லீடர் ஆகிறதுக்கு அது அது போய் முடிஞ்சிடும் அப்படிங்கறத ஒரு கேப்ல கவனமா இருக்காங்க. ஆனாலும் எல்லா வழக்குகளும் வேகப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு சாமானியனாக அரசு முறை எனக்கு எந்த மாற்றத்தையும் இல்லை. ஆனால் இப்படி ஓபிஎஸ் சொல்வதோ இல்ல இபிஎஸ் தரப்பு மாறி மாதிரி பேசுறதெல்லாம் அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு இவங்களுக்குள்ள ஒருவேளை சமூகம் ஏதோ ஏற்படுதுன்னா இதெல்லாம் மறந்து தூக்கிப்பட்டு தொடர்ச்சி போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதும் பாக்கணும். சரி, செல்வம் அவர்கள்ட்ட இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பதவி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல வந்து இப்போ அரசியலுக்காகவோ பேசப்படக்கூடிய பேச்சா எடுத்துக்கலாமா, இல்ல இந்த கடந்த ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில நடந்த 2016 பிறகு எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அம்பலத்துக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? நிச்சயமா அம்பலத்துக்கு வருது. அதாவது ஓ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடத்தினாரு, தர்மயுத்தம் நடத்தினுடைய நோக்கம் என்ன, அது என்ன, எந்த அளவுக்கு நிறைவேறிருக்கு? இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்த உடனேயே அவருக்கு வந்து எல்லாமே தர்மம் என்ன, தர்மம் நியாயம் என்ன மறந்து போயிட்டு. ஒண்ணு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து
பல்வேறு நிலைகள்ல இல்ல தர்ம யுத்தம் நடத்தினது சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை வந்து இதுல சேர்க்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் அதற்கு ஒத்துக்கிட்டு டிடிவி தினகரனை நீக்கினதுக்கு அப்புறம் அதை வந்து இவர் சேர்ந்தார் இல்லையா? இல்ல அது அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கும் போதே அவர் மிக கடுமையாக உள்ளுக்குள்ள உள்ள நடந்த சில விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பதவி கொடுக்க கூடாது, தனக்கே தானே முதலமைச்சராக தொடர வேண்டும் எல்லாம் அவர் கடுமையான முயற்சி பண்ணாரு. அது திருமதி சசிகலா அவர்களுடைய ஆட்கள் வந்து அதை ஒத்துக்கிடல, அதனால இது முடியல. அது ஒரு பக்கம். இதுக்கிடையில முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு ஒரு முடிவு வந்து நாலாண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அரசுல இவர் இரண்டாவது இடத்துல இருந்தார். அவை முன்னவரா இருந்தாரு, துணை முதலமைச்சர், நிறைய பொறுப்புகள், செல்வம் கொளிக்கக்கூடிய பணம், அள்ளி வெள்ளி காசுகள் எல்லாம் கொட்டுகிற பதவிகள் எல்லாம் இருந்தார் ஓபிஎஸ். அன்னைக்கு இவங்க எல்லாம் அம்மா 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 அம்மானு மூச்சுக்கு முன்னூறு பேர் அம்மான்னு சொல்லக்கூடிய திருமதி திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குடியிருந்த கோவில் என்று கருதக்கூடிய கொடநாடு பங்களால ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவரு அம்மாவார் அடையாளம் காட்டப்பட்ட, மூணு முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் சொல்லக்கூடிய, இன்னைக்கு எல்லா வகையிலும் தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு அந்த உரிமையை கேட்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ ரெண்டு பேரும் வந்து அம்மா குடியிருந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, பரபரப்பு நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு. அதனால விசாரணை கமிஷன் வைக்கணும் அல்லது போலீஸை முடுக்கி விடணும். போலீஸ் தன்னுடைய கையில வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எங்க போனாரு, இன்னைக்கு பெருசா குதி குதின்னு குதிக்கிற ஓ பன்னீர்செல்வம் இப்ப கூட ஒரு அறிக்கை விடல. திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடநாட்டில் நடந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் யாருன்னு வேகமா துரிதமா கண்டுபிடிச்சு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா, அங்க டெல்லியில இருக்கிறவங்க ஒருவேளை சமாதானம் பேசி திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிடாதா, கட்சியில தனக்கு ஒரு முன்னிலை கிடைச்சு, இன்னும் கூட நான் திட்டவட்டமா சொல்றேங்க, ஒருவேளை டெல்லியில யாராவது ஒருத்தர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த முன்னணியினர் வந்து யாராவது பேசி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஒரு முன்ன கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டா கையை கொடுத்துருக்கு அவர் ரெடியா இருக்கார். அதனால ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேருமே நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் என்றாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் கூட நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாது. ஏன்னா கொடநாடு வழக்குல ஏன் இன்னைக்கு வந்து அவர் மௌனமா இருக்காருன்னு சொன்னா, ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நான் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறேன்னு சொல்லக்கூடியவரு, அவர் குறைந்தபட்சம் இவ்வளவு சச்சரவுகள் அந்த நாலாண்டு காலம் மௌனமா இருந்தவரு, நாலாண்டு காலம் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டவர், தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒத்துக்கொண்டவர், இவ்வளவு இது மௌன இவ்வளவு காலமும் மௌனமா செஞ்ச தப்புகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமா உடந்தையா இருந்தவரு, இப்பவாது குறைந்தபட்சம் அம்மா குடியிருந்த கோவிலாக கருதக்கூடிய கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கோரமான படுகொலைக்கும் அத கொள்ளைக்கும் யார் காரணங்கிறது கண்டுபிடிச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை கொடுக்க தயாரா இருக்காரா? இல்ல அதான் அவரோட மகன் அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன வேடிக்கை பாருங்க, அதாவது ஆடு குட்டி விட்டு ஆழம் பாக்குதான்னு எனக்கு தெரியல, ஆடு குட்டி விட்டுதா குட்டி விட்டு ஆழம் பாக்குதான்னு தெரியாது. அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வமும் சரி எடப்பாடி பழனிசாமி சரி இந்த கட்சிய சிதைச்சு சின்ன பின்னம் ஆக்கி திருமதி சசிகலா அவர்களுடைய கையில சீக்கிரம் ஒப்படைப்பாங்க, எனக்கு அது ஆசை கிடையாது, அவசியமும் இல்ல கிடையாது. ஆனால் அதை நோக்கித்தான் இவங்க பயணம் பண்றாங்கிறது என்னோட கருத்து. சரி, அதை உங்களுடைய நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க கரம் உயர்த்தினீங்க சுருக்கமா. அண்ணன் தூத்துக்குடி செல்வானன் மிக தெளிவாக சொன்னாங்க, அன்னைக்கெல்லாம் எங்க போயிருந்தாரு ஓபிஎஸ் அண்ணன் அப்படின்னு. அவர் எங்கேயும் போல, அதே இதில் அவருடைய இலாக்கா வேலையை மட்டும் தான் பார்த்துருந்தா. அவர் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னா கூட இவங்க எல்லாம் பெரும்பான்மை மெஜாரிட்டி இவங்க கையில் இருந்ததுனால அவரால் இபிஎஸ் எதிர்த்து பெரிய அளவுக்கு போராடலாம். அவருக்கு அன்றைக்கும் தெரியும் இன்றைக்கும் தெரியும் இதில் இபிஎஸும் சேலம் இளங்கோவனும் வந்து இதில் தொடர்பில் இருக்காங்க, தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும்.
இது வந்து ஒரு நாள் ஒரு நீ இவர் சொல்றாரு நான் போயிட்டு திமுகல ஏன் மனசுல மட்டும் நினைச்சிட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டாரு. இல்ல அவருடைய குணாதிசயம் அப்படிதான், அவர் அமைதியா இருக்கக்கூடியவர், அவர் எப்பவுமே ஆவேசமா இருக்கக்கூடியவர் கிடையாது. இல்ல இல்ல, அது என்ன தப்பு நடந்தாலும் அப்ப அமைதியா நடந்துப்பாரு. நம்ம அவருக்கு பிரச்சனை வரும்போது வாயை திறந்து பேசுவாரு. சில விஷயம் வந்து கட்சி வந்து உடைந்துட கூடாதுன்றது சில இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. சரி, சுருக்கமாக லாபம் வரதா இருந்தா அவர் மௌனமா இருந்துருவார். இல்ல இல்ல, இப்ப சொல்றாரு திமுகவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு போய் அவருடைய தொகுதிக்கு அவருடைய மகன் போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்க திமுக அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டீங்க. இப்ப போய் இது மாதிரி சொன்னா ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாரு, ஒரு இதெல்லாம் வைக்க ஒரு கட்சிக்குள்ள பேச வேண்டிய தலைவர் புரட்சி தலைவர் கூட படிச்சாருங்க, புரட்சி தலைவர் படிச்சாரு, அம்மா படிச்சாங்க. இது புத்தகத்தை படி ஒரு வந்து ஒரு பொது வழியில ஒரு மரபு அவருடைய ஒரு அவருடைய உருவப்படத்தை வந்து அசம்பிளியில் இது திறக்க வராங்க. அப்போ வந்து பேசுறாரு, யார் பேசுறாரு? இல்ல உயிர்வாத பேச மறுபு அது. அதே மாதிரி வெங்கைய இல்ல இல்ல நான் முடிஞ்சிடறேன், பேச விடுங்க. வெங்கைய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வராரு, அவங்களுக்கும் திமுக ஏழாம் பொருத்தம் வந்து அங்கே கலைஞர் சில திறப்பு சென்னைக்கு வந்து கடந்த வாரம் என்ன பண்ணாங்க, கலைஞரை பற்றி உயர்வாக தான் பேசுகிறேன். அதனால் பாரதிய ஜனதா வந்து கலைஞரை வந்து புகழ்ந்து நடத்துமா? ஒரு இடத்துல வரும்போது என்ன நிகழ்ச்சிக்கு வருமோ அதை பற்றி பேசுகிறோம். அது நிகழ்ச்சி நடந்துதாங்க, நிகழ்ச்சி நடந்தது. சரி, ஒரு மரபுக்காக நான் எடுத்துக்கிறேன். சரி சரி, அக்னீஸ்வரன் அவர்கள்ட்ட உங்களுடைய நிறைவு கருத்தாக. அதாவது சமாதானத்துக்கு வருவதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார், ஆனா இபிஎஸ் தயாராக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? எந்த இடத்துலையும் நாளைக்கு எந்த ஒரு ஒரு பொதுவான ஒரு சமாதானம் எந்த சூழ்நிலையில எப்படி வந்தாலும் விடாப்பிடியாக அந்த ஒற்றை தலைமையில தான் இபிஎஸ் நிற்கிறாரா? ஒரு ஓட்டில் ரெண்டு தலைவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, அதில் அவங்க செயலாற்றிட்டாங்க. அப்படி செயலாற்றுறதுக்கு பிறகு ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் என்ன முடிவு பண்ணுறாங்க, இல்லை ஒற்றை தலைமை வேணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒற்றை தலைமைக்கு பிறகு 23ஆம் தேதி நடந்த அந்த பொதுக்குழு என்ன நடந்துச்சு, அந்த ரெண்டு தலைவர்களில் ஒரு தலைவர் வெளிநடப்பு செய்கிறாரு, அப்போ அதை ஏற்றுக்கிறல. அப்போ உள்ளுக்கு இருந்த ஆதரவு அவர்கள்ட்ட இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக சாதிக்கழி வழக்கு 1971 நீங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் யார்கிட்ட இருக்குது, திரு இபிஎஸ் இருக்குது. அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் யார்கிட்ட இருக்கு, அது திரு இபிஎஸ் இருக்குது. அடிப்படை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, இபிஎஸ் இருக்காங்க. உங்களிடம் இருக்கிறார்கள், ஆனால் சொற்ப எண்ணியில் இருக்கிறாங்க, ரொம்ப குறைவு. ஆக அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னா பெரும்பான்மை தேவை, அந்த பெரும்பான்மை மக்கள் செல்வாக்கு பெற்று ஆட்சிக்கு வரணும், அது ரெண்டாவது விஷயம். அதனால எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரவராக இருக்கட்டும், பெரும்பான்மையின் அடிப்படையில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதில் வெற்றி பெறுவார்கள். அதை நினைச்சுக்கிட்டு தாங்கிக்கிற முடியாதவங்க அவங்க கட்சியில் இருந்துட்டே அண்ணாந்தபத்தை எச்சுத்தோம், நம்ம கட்சிக்கு தான் அது அசிங்கம் அவமானம். ஆகையினால இரண்டு தலைவர்கள் சேர்ந்து செயல்படணும்ன்றது அக்னீஸ்வரனுடைய ஆசை, ஆனா அது முடியாதே. உடைஞ்ச கண்ணாடி ஒரு உருவத்தை காட்டுமா, பல உருவத்தை காட்டும். அதனால இன்னைக்கு உடையாத கண்ணாடியாக ஒரு ஒற்றை தலைமையாக திரு எடப்பாடி அவர்கள் வரக்கூடிய பொதுக்குழுவில் வருவார், நல்லது இந்த கட்சிக்கு நடக்கும். அதே மாதிரி அண்ணன் தூத்துக்குடி செல்வ சொன்ன மாதிரி பின்னாடி பாஜக இயக்குது, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒற்றை தலைமை வந்தால் எங்களை யாரும் இயக்க வேண்டிய தேவையில்லை, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இயக்குவார்கள் அந்த கட்சியை. சரி, இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாக, இப்ப இவங்க இரண்டு பேருடைய இந்த பிரச்சனை அப்படிங்கறதுனால அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி அவங்க கட்சிக்கு தான் அது இழுக்கா முடியுமா, இதனால யாருக்கு லாபமா முடியும்? நிறைய விஷயங்கள் வெளியில வரும்போது அது இன்னும் பூதாகரமா வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்சிக்கு பெரிய டேமேஜ் தான் இது, நிச்சயமாக பெருமை கிடையாது, அது வந்து பெரிய சிறுமை தான். தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அவங்க பார்வை அப்படிதான் இருக்கும். இதேதான் பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனா சில நேரங்களில் ஏன் விவாதங்களில் கூட இதுவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கூட மக்கள் மோசடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நீங்க அதிமுக நிலைமை அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இவர் அவர் நினைக்கிற மாதிரி இது உடனடியாக இந்த பொதுக்குழு பிரச்சனை முடிந்தோ இல்ல பொதுச்செயலாளர் பிரச்சனை முடிவது ஒற்றை தலைமை பிரச்சனை முடிவதுங்கிறது உடனே நடக்காது. தேர்தல் ஆணையம் போகும், இன்னும் பல வழக்கு மன்றங்களுக்கு போகும். இது ஒரு லாங் லீகல் பேட்டில் லீகல் டஸ்ல போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உடனடியாக தீர்வு எல்லாம் வரவே வராது. சரி, இதை உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து வைத்தியநாதன் அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணா வேல்முனி அண்ணனை பத்தி சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டார் அக்னி. இன்றைக்கி கூட அமலாக்கத்துறை இடி வந்து இன்றைக்கி 3வது முறையாக சந்திரசேகர் இடத்துல வந்து இன்றைக்கி ரைடு போயிட்டுருக்கு. அதே மாதிரி செந்துரைக்கிட்டே ரைடு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எதனால், எவ்வளோ நாள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஊழல் பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ரைடு போகுது. அப்போ ஊழல் பண்ணதெல்லாம் உறுதி,
1971 மகாராஷ்டிரால ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. எப்படி நடந்தது? இதே எம்எல்ஏ வந்து சபாநாயகரோட இதில் வந்து நம்ம தலையிட முடியாதுன்னு இந்த 18 பேர் டிடிவி சார் பின்னாடி போகும்போது இதே உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு மறுத்துது. இன்றைக்கி இதே உச்ச நீதிமன்றம் கடந்த வாரம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும், எதுலேயும் நீங்கள் தலை போடக்கூடாது சொல்லுச்சா இல்லையா? அதனால் தேவையை போது அவரை பயன்படுத்திட்டீங்க. இன்னைக்கு உங்க தேவை முடிஞ்ச உடனே தூக்கி வெளில போறேன். கருவேப்பிலை அவரு சரி. நன்றி விருந்தினர்களுக்கு. நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அரசியல் சுயநலத்திற்காக குற்றங்கள் செய்தாலும் அது வந்து குற்றமே, தண்டிப்பது நம்மளுடைய கடமை, நீதிமன்றத்துடைய கடமை, அரசின் கடமை அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.